சண்டைய பத்தி சரியா தெரிஞ்சுக்காத போனா அநியாயமா உசுருள்ள போயிடும். போப்பா, சுத்த வீரன் செத்து போறதுக்கு அஞ்சுவானா? செத்து போனா புழைக்க மாட்டேனும். அட, என்னப்பா நீ வந்து வேற பேதையை கொடுத்துட்டிய. பயப்படாதே, நீ செத்து போக மாட்ட, தைரியமா சண்டைக்கு போ. அப்ப சரி. அரசே, நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், ஊருக்கு போறேன். ஏன்? எனக்கு இங்க என்ன மதிப்பு இருக்கு? நான் கேக்குறேன்னு கோவச்சுக்காதீங்க. இங்க இருக்கிறவங்கள உங்களை தவிர வீரம், புத்தி, சாமர்த்தியம் இதுல நான் யாருக்கு குறைஞ்சவன்? காலால் படையில ஒரு பாகத்தை என்கிட்ட கொடுத்து இந்த சண்டைய நீ நடத்துன்னு சொல்லி இருந்தா இந்நேரம் எதிரிகளுடைய சமாதி மேல புல்லு பூண்டுலாம் முளைச்சு போயிருக்கும். அப்படியா? இது ஏன் முன்பே சொல்லவில்லை? சரி, நாளையிலிருந்து நமது 8வது காலாட்படைக்கு பயிற்சி கொடுத்து. கோலாவா, அமருங்க. என்ன விசேஷம்? மன்னர் ஏதாவது தகவல் அனுப்பினாரா? ஒரு தகவலும் இல்லை மகாராணி. தங்களுக்கு ஏதும் சௌரிய குறைவு இல்லையே? ஏன் இல்லை, சௌகரியங்கள் அதிகமாக இருக்கின்றன என்ற குறைதான். ஆசிய உணர்ச்சி மகாராணிக்கு நிறைய இருக்கிறது. என்ன இருந்தாலும் சொல்லுங்கள் கோலோ. மகாராஜா இல்லாதது. வீரப்போர் புரிந்து வெற்றிக்கான பாடுபடும் ஒரு மன்னர் எனக்கு மணாளராக கிடைத்திருப்பது என் பாக்கியம் என்று சொல்வீர்கள். அதில் சந்தேகம் என்ன கோலோ? என்னதான் சொல்லுங்கள், நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். வாழ்க்கையில் பெண்களுக்கு பருவகாலம் ஒரே ஒரு முறைதான் வருவது. அதை போரில் ஈடுபடுவதன் மூலம் பாழாக்குகிறார் மகாராஜா. இல்லை, என் மீது உள்ள அன்பினால் தான் தாங்கள் இப்படி பேசுகிறீர்கள். அன்புக்கு அன்பு செய்வதுதானே அழகு. அன்புக்கு நான் என்றுமே அடிமை மகாராணி. அப்படியா மகாராணி? தர்பாருக்கு ஒரு விசித்திரமான வழக்கு வந்திருக்கிறது. என்ன அது? ஒருத்தி ஒருவனை கல்யாணம் செய்து கொண்டாள். ஆனால் அவளுக்கோ கணவன் மீது ஆதியிலிருந்தே வெறுப்பு. அப்போது ஏன் மணந்தாள் அவனை? விதியோ சதியோ விவாகம் நடந்து விட்டது. ஆனால் அவளுக்கோ வேறொரு புத்திசாலியின் மீது அன்பு ஆசையெல்லாம். அப்படியானால் அவள் கணவன் ஒரு முட்டாளோ? அப்படித்தான். உடலில் நல்ல உரம் உண்டு, ஆனால் மூளையில் ஒன்றுமில்லை. அதன் காரணமாகவே அவள் ஒரு புத்திசாலி காதலித்தாள். புத்திசாலி என்றால் அமைச்சராகிய தங்களை போன்ற புத்திசாலியா, இல்லை சாதாரண புத்திசாலியா? அது எனக்கு தெரியாது. அந்த புத்திசாலியும் அவளை மனமார காதலித்தான். மாற்றம் மனைவியை காதலிக்கும் அவன் புத்திசாலி இல்லை அமைச்சரே, மடையன். அவனுக்கு நீர் என்ன தண்டனை விதிக்கப் போகிறீர்? அதை பற்றித்தான் தங்களை கேட்க வந்தேன். அனைத்து மறிந்த அமைச்சர் என்னிடம் ஆலோசனை கேட்பதா? ஆனாலும் சொல்கிறேன், கொண்ட கணவனை மறந்த அவளையும் பிறர் மனைவியின் மீது நாட்டம் கொண்ட அவனையும் கண்ட துண்டமாக விட்டு எறியுங்கள். காமுகர்கள் ஒரு நல்ல நாட்டுக்கே களங்கம் ஏற்படுத்தக்கூடியவர்கள். ஆமாம். பிரார்த்தனைக்கு நேரமாகிறது, நான் வருகிறேன். நல்லது மகாராணி. என்னை மடையனாக்குகிறாள் ஜனவா.
வெற்றி வளர்ந்து கொண்டே வருகிறது. தாலி வச்சிலேயே வருந்தாதே, சீக்கிரம் வருகிறேன். என்ன மாதர் அப்படி அரசர் எழுதி இருக்கிறார் அடி? அம்மா எப்படி இப்படி ஓடலாமா? நான் கர்ப்பவர் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏமா இப்பொழுது மறைக்கிறீர்களே, இன்னும் கொஞ்ச நாள் போனால் போதும். போதும் போங்க அடி. காத்து காத்து, என் காத்தை பறித்து விட்டது. இதோ பார், அரசிடமிருந்து சந்தோஷத்தில் இருந்திருக்கிறது. நான் போய் புதிக்க வேண்டிய ஏற்பாடுகள் செய்ய. வணக்கம். அரசின் வேலைகள் அதிகமாக இருப்பதால் நானே நேரில் வந்து உங்களை அடிக்கடி விசாரிக்க முடியவில்லை. உங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது என்று நம்புகிறேன். என் நன்மைக்காக விசேஷ கவனங்களை செலுத்தி வரும் நீங்கள் எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன குறை? பூஜைக்கு நேரமாகிறது, நான் வருகிறேன். அரசே, நம் வீரர்களுக்கு பயந்து எதிரில் ஓடிவிட்டார்களா? இல்லை அரசே. என்ன, நம்முடைய பலம் பொருந்த காலாட்படைகளால் எதிரிகளை நம் எல்லையில் விரட்ட முடியவில்லையா? முடியும். ஆனால் பருவகாலம் நம்மை ஏமாற்றி விட்டது. மழை பெய்வதற்கு முன்னால் நதியை கடக்க வேண்டும் என்றுதான் திட்டமிட்டிருந்தோம். எதிர்பாராத மழையினால் வெள்ளம் வந்து நம் திட்டத்தை நாசமாக்கிவிட்டது. எதிரிகள் மலையடி வாரத்தை கடந்து விட்டார்களாம். முதலில் ஒரு பகுதி சேனை எதிரிகளுக்கு தெரியும்படி நதியோரமாக கிழக்கு நோக்கி செல்லட்டும். வடக்கு பக்கத்தில் காலாட்படைகள் தயாராயிருக்கட்டும். குதிரைப்படையை நானே தலைமை வகித்து நடத்துகிறேன். உத்தரவு. ஞாபகம் மரபியில் முன் அறிவிப்பு இல்லாமல் வந்துவிட்டேன், மன்னிக்கவும். அரசருக்கு உதவியாக இன்று குதிரைப்படைகளையும் அனுப்பி வைத்திருக்கிறேன். அப்படியா? அரசருக்கு இப்போது கவனம் எல்லாம் யுத்தத்தில் தான். என் நினைவெல்லாம் அவரை பற்றிதான். என் நினைவெல்லாம் உங்களிடம்தான்.
மன்னர் போனதிலிருந்து மிகவும் இழைத்து விட்டீர்களே. உடல் நலத்தை உத்தேசித்தாவது வெளியில் உலாவி வரக்கூடாதா? அவர் இல்லாத இந்த சமயத்திலா? இலைகளுக்கு பின்னால் மலர்களும் திரைக்கு பின்னால் ஸ்ரீகளும் இருப்பதுதானே கௌரவம். வாஸ்தவம்தான். இருந்தாலும் இருட்டுக்குள் சித்திரம் இருக்கலாமா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கூடாதுதான். அப்போது சற்று பூந்தோட்டத்துக்கு போய் வரலாமே? வரலாம். ஆனால் மன்னர் இல்லாத போது அப்படி நடந்து கொண்டே மனம் சம்மதிக்கவில்லை. பார்த்தீர்களா, சங்கீதம், சம்பாஷணை, இயற்கை அழகு இதெல்லாம் மனக்கவலையை மாற்றும். அதற்காக உங்களை கூப்பிட்டால் மறுபடியும் மன்னரை நினைத்து கண்ணீர் விட பார்க்கிறீர்களே, கவலைக்கு இடம் தரலாமா? வாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் தங்களோடு தனித்திருக்க எவ்வளவு காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? தாங்கள் சொல்வது ஒன்றும் புரியவில்லையே. தங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது எனக்கல்லவா தெரியும். என்ன வேண்டும் கேளுங்கள். மீன் தயக்கம் தாராளமாக கேளுங்களேன். ஆஹா, இப்போதுதான் என் மனம் குளிர்ந்தது. மகாராணி, அன்று உங்கள் அரண்மனை தோட்டத்தில் முதன் முதலாக உங்களை சந்தித்ததிலிருந்து என் மனம் உங்களையே நாடிவிட்டது. என் ஆசையை சொல்லிவிட்டேன். என் மீது கிருபை வைக்காவிட்டால் என் சாவுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீர்கள். நீ நிலைமை தவறி பேசுகிறேன், போகலாம். ஆரம்பத்திலிருந்தே என் ஆசைக்கு ஆதரவு தந்து என்னை உங்கள் பித்தனாக்கிவிட்டு இப்போது உங்கள் நிலைமையை சரியாக புரிந்து கொள்ளாமல் நிராகரிக்கிறீர்கள். மகாராணி, நான் இப்போது எதையும் சாதிக்க முடிந்தவன். எனக்கு இந்த அரசாங்கம் கிண்ணத்தில் இருக்கும் தண்ணீர். இதை ஞாபகப்படுத்துகிறேன் ரோஹி. அக்கிரமங்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டிய நீ, அதுவும் ஒரு கௌரவம் உள்ள மந்திரி மன்னன் மனைவியிடம் நடந்து கொள்ளும் முறையாயது? தவறுதான். இருந்தாலும் தங்களை அடைந்தே தீர வேண்டும். இதுவே என் முடிவு. என்ன துணிச்சல் பாவி! நெருப்பில் விட பேசப்படாதே. மறுபடியும் சொல்கிறேன், போய்விடு. போவதா? நீ மகாராணியாக இருந்து வருகிறாயே, அதற்காகத்தான் இவ்வளவு நேரம் இந்த மரியாதை. வந்துவிடு. இல்லை, உன்னை விடப்போவதும் இல்லை. என்னை யார் என்று நினைத்தாய்? அற்பதரே, இப்போது என்ன சொல்கிறாய்? மகாராணி, நினைவு மயக்கத்தால் நான் பைத்தியக்காரன் போல் நடந்துவிட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாதுதான். இருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். காம உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு மனித குணத்தை இழந்து மண்டியிட்டு கிடக்கும் மிருகனை பெருந்தன்மை காட்டுகிறேன். வைத்துக் கொள். போ, திரும்பி பார்க்காமலே ஓடு. இப்போது வீட்டு எரிந்தவாளை எடுத்துக்கொண்டு வீரனைக்கு கொத்தரிக்கிறான் கோழை. அதுவும் பிழைத்து போ என்று உயிர் பிச்சை கொடுத்த ஒரு பெண்ணு வைத்தியக்காரி. உன் வேகம், வீரம், சற்று கண்ணீர், அந்தஸ்து, அது இது எல்லாம் இனிமேல் இந்த கோலோவிடம் நடக்காது. உன் விஷயத்தில் பாவம், புண்ணியம், நரக மோட்சம், இந்த பரலோக ஆராய்ச்சிகளை பற்றி எல்லாம் கவலைப்பட போவதும் இல்லை. மரியாதையாக என் ஆசைக்கு அடங்கிவிடு. இல்லை, இதோ என்னிடம் மரணமாக்கும் கத்தி இருக்கிறது. என்னிடம் மான் இருக்கிறது. அதை கெடுக்க என்னிடம் பலாத்காரம் இருக்கிறது. யாரிடத்தில் இருந்து பார்ப்பாங்க? அநியாயம். நீதியை நிலநாட்ட வந்துவிட்டான். ஓஹோ, இந்த கள்ளப்பூசனோடு சன்னாபம் செய்ததுமல்லாமல் இவனுக்கு சகாயம் எடுத்து இருந்து விட்டாயா? இவர்கள் நாடகத்தை எவ்வளவு காலமாக இந்த அந்தரங்களில் பாதகனை இப்போது சிறையில் வைக்கிறேன். எல்லா தலைமுறைக்கும் நீங்க அவமானத்தை ஏற்படுத்திவிட்ட இந்த நீங்க
இந்த இடத்தை விட்டு எங்கு வசாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அனுபவித்துத்தான் தீர வேண்டும். உன் நேரம் ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் என்று கட்டை காக்க வெப்பதானத்துக்கும் தயாராகி விட வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு நான் எப்போது வந்துவிட்டேன். அப்போது சிறைவாட்டி வழியாக கருமரத்தடிக்கு புறப்பட துணிந்து விட்டாயோ? உங்களிடமிருந்து நான் எங்கே வேண்டுமானால் போக சித்தமாயிருக்கிறேன். யாரங்க இந்த சதிகாரியை சிறைக்கு விட்டு செல்லுங்கள். சொல்லாதே மதிப்பட்ட புருஷன் சதிகாரன். நீ பத்தியர்களை நீ மனம் போனபடி அழைத்தாரு எங்கும் பொறுத்தாரு. கழுமரத்து காணாலும் சரி காராதிபத்து காணாலும் சரி நான் போக சித்தமாயிருக்கிறேன்.
இளவரசின் தவறை நேரில் கண்டதா சொல்லுகிறார்களே. நம் இளவரசி கழிந்து போல் பரிசுத்தமானவர்கள். அவர்களா இப்படி நடந்திருக்க முடியும்? இருக்காது, இருக்கவே இருக்காது. ஆமா, நம் மந்திரி சொல்வதுதான் உண்மை என்பது என்ன நிச்சயம்? இது மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும். இது நம் கடமை. சரிதான், ஆபத்தை அனாவசியமாக உண்டாக்கிக் கொள்ள சொல்லுகிறாயா? நீ ஒரு கோழை. இந்த கடமையை நானே செய்கிறேன். இதற்காக என் உயிரே போவதாக இருந்தாலும் சரி, கவலை இல்லை. இப்படி கண்ணு மண்ணுமா இருக்கும் உணவு எப்படி சாப்பிடுவது? ஏன் மகாராணிக்கு இது போதாதோ? தண்ணி. உனக்கு என்ன ஆணவம்? சரி என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால். பதி துரோகம் செய்து பரமானங்கள் சாப்பிடுவதை விட பட்டினி கிடந்து இறப்பதே மேல். அப்போது இணங்க இன்னும் மறுக்கிறாய்? என் உயிர் பிரியும் போது கூட மறுத்துக்கொண்டே தான் இறப்பேன். அப்படியானால் இறந்து போ. ஆனால் உன் உயிர் அணுவணுவாக தேய்ந்து ஒளிந்தால்தான் என் உள்ளம் நிம்மதியடையும். யார் அங்கே? இவளுக்கு தினமும் கடுமையான வேலை கொடுத்து இன்னும் தருங்கள். இளவரசின் தவறை நேரில் கண்டதா சொல்கிறார்களே. நம் இளவரசி கழிந்து போல் பரிசுத்தமானவர்கள். அவர்களா இப்படி நடந்திருக்க முடியும்? இருக்காது, இருக்கவே இருக்காது. ஆமா, நம் மந்திரி சொல்வதுதான் உண்மை என்பது என்ன நிச்சயம்? இது மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும். இது நம் கடமை. சரிதான், ஆபத்தை அனாவசியமாக உண்டாக்கிக் கொள்ள சொல்லுகிறாயா? நீ ஒரு கோழை. இந்த கடமையை நானே செய்கிறேன். இதற்காக என் உயிரே போவதாக இருந்தாலும் சரி, கவலை இல்லை. இப்படி கண்ணு மண்ணுமா இருக்கும் உணவு எப்படி சாப்பிடுவது? ஏன் மகாராணிக்கு இது போதாதோ? தண்ணி. உனக்கு என்ன ஆணவம்? சரி என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால். பதி துரோகம் செய்து பரமானங்கள் சாப்பிடுவதை விட பட்டினி கிடந்து இறப்பதே மேல். அப்போது இணங்க இன்னும் மறுக்கிறாய்? என் உயிர் பிரியும் போது கூட மறுத்துக்கொண்டே தான் இறப்பேன். அப்படியானால் இறந்து போ. ஆனால் உன் உயிர் அணுவணுவாக தேய்ந்து ஒளிந்தால்தான் என் உள்ளம் நிம்மதியடையும். யார் அங்கே? இவளுக்கு தினமும் கடுமையான வேலை கொடுத்து இன்னும் தருங்கள். அப்போதுதான் வழித்து வருவாய். தேவமாதா, எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதை தாங்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் என் சுவாமி வெற்றியுடன் திரும்பி வரட்டும்.
யாகம் ஜெயமே பூவிலே. எளிதான வாழ்வு மாத தியாகம் ஜெயமே பூவிலே, ஜெயமே பூவிலே, ஜெயமே பூவிலே. உங்களுக்கு எவ்வளவு உதவி வேண்டுமானாலும் நான் செய்கிறேன். இதை வருகிறேன். நமது ஆள் அந்த வஞ்சகி மரியாவை மரணலோகத்துக்கு அனுப்பிவிட்டான. சாபாஷ் ரகு, நம்ம ராணிக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டதா? ஓஹோ, விளக்கின் திரி எரிய ஆரம்பித்து விட்டதோ? வானமதர் கர்ஜித்தோம், வாழை ஏந்தினோம், ஆவேசத்தோடு வந்தோம். ஆனால் நம் நாட்டை கைப்பற்றி இங்கிருக்கும் செல்வத்தை எல்லாம் அபகரித்துக் கொண்டு போக எத்தனைக்கும் நம் எதிரிகளின் அட்டகாசத்தை இன்னும் நம்மால் ஒழிக்க முடியவில்லை. வெற்றி கண்ட தோளையும் வெற்றி கண்ட வாழையும் வைத்துக் கொண்டு கேவலம் சோம்பேறிகளைப் போல் தூங்கிக் கொண்டிருக்கிறார் நம் வீரர்கள். சே, அவமானம். அரசே, நம் வீரர்களை பற்றி அப்படி நினைக்காதீர்கள். சபதத்தை நிறைவேற்றி எதிரியின் பிரேதத்தின் மேல் நடந்தபடி வெற்றி முரசு கொட்டியே தீர்வார்கள். நம் விரோதிகளை முறியடிக்கத்தான் நம் வீரர்கள் இப்போது இந்த யுத்த தந்திரத்தை கையாண்டு வருகிறார்கள். அதற்காக எத்தனை நாள் எதிரிகளின் அட்டகாசத்தை கொடுத்துக் கொண்டிருப்பது? கொக்கரிக்கும் விரோதிகளின் சரீரத்தை நாய்க்கும் நரிக்கும் விருந்தளித்திருக்க வேண்டாமா? அந்தி வானத்திலும் ஆற்றிலும் குளத்திலும் அவர்கள் ரத்தத்தை அள்ளி அள்ளி தெளித்திருக்க வேண்டாமா? ஆம், சிங்கத்தின் முன் ஓலையிடும் அந்த சிறு நதிகளை கிழித்து சின்னாபின்னமாக்கி சீரழிக்க வேண்டியதுதான். அதற்கு சரியான சந்தர்ப்பத்தை தெரிந்து கொண்டு வர நம் ஒற்றர்களை அனுப்பியிருக்கிறேன். ஒருநாட்டு மன்னரும் அவரது சேனையும் இப்போது மதுவிலும் மங்கையர் மோகத்திலும் மயங்கி இருக்கிறார்கள். இப்படியா சேனாதிபதி? நம் எதிரிகளை வெல்வதற்கு இதுதான் நல்ல தருணம். உடனே படைகள் தயாராகட்டும். நல்ல
காலம் காத்து வைக்கும் பலனில்லை, மனது ஒன்றே தரில்ல. பல காலம் காத்து வைக்கும் பலனில்லை, உன்னின வாழ்வே மனது ஒன்றே தரில்ல. பசி தாங்காமல் குழந்தை கத்திக்கொண்டே இருக்கிறது. தயவு செய்து கொஞ்சம் பால் கொண்டு வாய். என் பசி மறையாவிட்டாலும் குழந்தையும் பசி தீர்ந்தா போதும். இப்போதாவது ஒழுங்கான முடிவுக்கு வந்திருப்பாய் என்று நினைக்கிறேன்.
நினைப்பதில்தான் நீ நிபுணன் ஆயிட்டே. அதை யார் தடுக்க முடியும்? ஜினோவா, நீ எதிர்பார்ப்பது போல் மன்னர் இங்கு வரப்போவதில்லை. காரணம்? பூலோகத்தில் தான் அவர் திக்குவஜி முடிந்து விட்டதே. இனி வானுலக பக்தி காண வேண்டி அங்கே புறப்பட முடிவெட்டி விட்டார். என்ன விளையாட்டு இது? எல்லாம் உன் விளையாட்டால் விளைந்த விபரீதம்தான். நான் கிளப்பிவிட்ட கிராது ஜெனோவா காதல் நாடகம் எப்படியோ சிப்ரசோ காதுக்கு எட்டியிருக்கிறது. அதற்கப்புறம் தற்கொலையில் அமைதி காண விரும்புவது இயற்கைதானே? நம்ப மாட்டேன். நம்பாதே. அவன் சவத்தை கண்ட பிறகாவது நம்புவாயல்லவா? ஆஹா, ஆவி குளிர்தடி நீ அப்படி அழைத்தாலும் ஜெனோவா, இரண்டில் ஒன்று இன்று இந்த கணத்திலேயே முடிவாகிவிட வேண்டும். இணங்குகிறாயா? மாட்டேன். உன் எண்ணம் ஒருபோதும் பண்ணிக்காது. என் குழந்தை எறிய சொல்கிறேன். மாட்டேன். ஏன் என்னை ஏற்றால் தகாதோ? உன் அந்தஸ்து ஆகாயத்துக்கு போய்விடுமா, இல்லை பதவி பாதாளத்தில் அழுந்து விடுமா? என்னடி கதைக்கிறாய்! ஒரு படி விபச்சாரி சாத்தானும் ஏற்றுக்கொள்வாள். ஆனா அவள் கூட உன்னை ஏற்று பூசுவாள். தத்துக்கரசி, நான் எப்படி ஏற்பதுதானே சொல்லுவாய்? தானாக ஏற்பாயடி என் பங்கனை. இதோ பார் என் குழந்தை, என் குழந்தை, என் கணவர் எனக்கு அளித்த உயிர். தள்ளினில் ஊரடி நகர்ந்தால் அப்படியே நசுக்கேறிட்டு. வேண்டாம் வேண்டாம், படுபாதத்துக்கு ஆளாகாது. உபதேசத்தை மறந்து சரி என்று சொன்னடி குழந்தை குழந்தைக்கு பிணையமாக என்ன தருவாய்? சக்தி உணவுக்கு சக்தி. உன் சத்தைத்தான் பணையம் கேட்டேன். மனிதனே, குழந்தைக்காக தப்பி விற்பதை காட்டிலும் அதன் ரத்தத்தில் புரண்டு உயிரிழந்த சித்தமாயிருக்கிறார் அந்த ஜெனோவா. சீக்கிரம் சொல்லிவிடு. அந்த போர காட்சியை பார்த்துவிட்டு சாகிறேன். ஆனால் என்னை மட்டுமே எந்த ஜென்மத்தில் உயிரோடு அடைய முடியாது. கொடுத்து விடும் குழந்தை. போன்ற பெண்கள் அதிலும் ஜெனோவா மின்னல் கொடி அவர்களெல்லாம் முறைக்கத்தான் கூடாது போலும். வாரும் போகலாம். தப்பித்துக் கொண்டதாக மனப்பால் குடிக்காதே. வேடம் சிக்கிய மாடப்புறாவுக்கு விமோச்சனமே கிடையாது. இன்று அரசர் வருவதாக தகவல் வந்திருக்கிறது. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமா.